புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே காஞ்சி மகா பெரியவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவங்களை, அவர் அருளி செய்த விஷயங்களை எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பிள்ளையாரை பற்றி அவர் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறார், பிள்ளையாருடைய பெருமை, பிள்ளையாருடைய கருணை, பிள்ளையாரை வணங்குவதால் நமக்கு ஏற்படுகின்ற நன்மை, இப்படி பலவற்றை அவர் பல இடங்களிலே பல சந்தர்ப்பங்களிலே பேசியிருக்கிறார். அந்த வகையில் பிள்ளையாருக்கான 16 பேர்களையும், அந்த 16 பேர்களை சொல்லுவதனாலே நமக்கு கிடைக்கின்ற 16 பேர்களையும் நாம் நேற்று சிந்தித்தோம். இன்றைக்கு பிள்ளையாருடைய இன்னொரு சிறப்பை, ஏனென்றால் ஆடி தொட்டு ஆவணியிலே பிள்ளையாருடைய சதுர்த்தி தினம் வருகிறது. பிள்ளையார் சதுர்த்தி என்கின்ற அந்த தினத்தை ஒட்டி நம்ம பாரத தேசமே ரொம்ப கோலாகலமாக கொண்டாடும். குறிப்பாக மும்பையில் விநாயகருடைய விக்கிரகங்கள் செய்யப்பட்டு திருவீதி உலா வந்து விசர்ஜனம் என்கின்ற பெயரிலே கடலிலே கரைக்கப்படும். அப்படி அது கரைந்து போகும் பொழுது யாரெல்லாம் தரிசனம் செய்தார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் வாங்கி கொண்டு அந்த உருவம் கரையும் பொழுது அத்தோடு சேர்ந்து பாவங்களும் கரைந்து விடுகின்றன. தரிசனம் செய்தவர்கள் புண்ணியம் பெற்றவர்களாக வீடுகளுக்கு செல்லுகின்றார்கள். இந்த உருவத்தை ஊர்வலத்தில் எடுத்துச் செல்வதில் இருந்து விசர்ஜனம் என்று சொல்லி கரைப்பதற்கு பின்பு வரை ரொம்ப நுட்பமான பல சங்கதிகள் பிள்ளையாருக்கு பின்னாலே இருக்கின்றன. ஒரு கம்பீரமான தோற்றம் கொண்ட பிள்ளையாருக்கு ஆனை உமாச்சி என்று பிள்ளைகள் ரொம்ப அழகாக சொல்லி அழைப்பார்கள். இந்த பிள்ளையாருடைய பெருமையை அவர் வந்து நிறைய சொன்னதில் பிள்ளையார் அகவலை தொட்டு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் நாம் எல்லோருமே கவனிக்க வேண்டிய ஒன்று, பின்பற்றப்பட வேண்டிய ஒன்று. ஒரு யாத்திரையின் பொழுது ஒரு இடத்திலே பெரியவர் தங்கியிருக்கும் பொழுது ஒரு பெண்மணி தன் மகளோடு சென்று பெரியவரை தரிசனம் செய்கிறாள். அப்பொழுது பெரியவரும் அந்த குழந்தையிடம் எப்படி படிக்கிற என்று கேட்கும் பொழுது அந்த குழந்தை அந்த சூழ்நிலையிலே விளையாட்டாக இருக்கிறது. அதை பார்க்கின்ற அந்த குழந்தையினுடைய தாய் பெரியவரிடத்தில் சொல்லுகிறாள், சரியா படிக்க மாட்டேங்கிறா, ரொம்ப விளையாட்டா இருக்கா, படின்னு சொன்னாலே பிடிக்க மாட்டேங்கிறது, எப்பொழுதும் விளையாடி கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். இவள் நன்றாக படிக்க வேண்டும், படிப்பிலே இவளுடைய கவனம் செல்ல வேண்டும், உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே அது நடக்க வேண்டும், அதற்காகத்தான் நான் இவளை அழைத்து கொண்டு வந்தேன் என்று அந்த பெண்மணி பெரியவரிடத்திலே சொல்லுகிறாள். பெரியவரும் சிரித்துக்கொண்டே, இது விளையாடுகின்ற பருவம், விளையாடுகின்ற பருவத்திலே விளையாடாமல் வேறு எப்பொழுது விளையாடுவது, ஆகினாலே விளையாடட்டும், அப்படி விளையாடும் பொழுது விளையாடுவதோடு சேர்த்து நல்ல விதமாகவும் படித்து விட்டால் எதிர்காலத்திலே கஷ்டப்படாமல் இருக்கலாம். ஏனென்று சொன்னால் இளம் வயது இருக்கிறது அது ஆற்றோரத்து பூமியை போல் எப்பொழுதும் ஈரப்பதமாக இருக்கும். எத்தனை பெரிய விஷயங்களையும் படித்து ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள முடியும். மூளைக்கு அப்படி ஒரு ஆற்றல், இள வயதில் அப்படி ஒரு ஆற்றல். குறிப்பாக 5 வயதிலே இருந்து 20 வயதிற்கு உட்பட்ட அந்த 15 ஆண்டு காலம் இருக்கிறது. இந்த 15 ஆண்டு காலத்திலே ஒருவன் 100,000 பாடல்களை கூட மனப்பாடம் செய்து தன்னுடைய மனதிலே வைத்துக் கொள்ள முடியும். அடுத்து இந்த காலகட்டத்திலே நாம் படித்து தெரிந்து கொள்ளுகின்ற விஷயங்கள் சாகும் வரை மறக்காது, எப்பொழுது கேட்டாலும் நினைவிற்கு வரும். அதனால் இந்த காலகட்டம் கடந்துவிட்ட நிலையில் வாழ்க்கையில் 1000 சம்பவங்கள் எல்லாம் நினைவிலே இருக்கிறதா என்று சொன்னால் யோசித்து தான் பார்க்க வேண்டும், நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதனால இந்த பருவத்தில் நன்றாக விளையாட வேண்டும், அதே சமயத்தில் படிக்கவும் வேண்டும். அதனால்தான் பாரதியும் என்ன சொன்னான், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா என்று சொன்னான். அதனால விளையாடுவதில் தவறில்லை, நன்றாகவும் படிக்கணும் என்று சொன்னான். அவள் இனிமேல் படிப்பாள், அதற்கு முன்பாக நீ ஒரு காரியம் செய் என்று சொல்லி பிள்ளையார் ஒரு சிபாரிசு செய்கிறார், உனக்கு அவ்வை பாட்டியை தெரியுமா என்று கேட்கிறார். பள்ளியிலே சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் ஆத்திச்சூடி, அதனாலே அந்த குழந்தைக்கு அவ்வை தெரிந்திருக்கிறது. இந்த பாட்டி பிள்ளையாருடைய பெரிய பக்தை. இந்த பாட்டி பிள்ளையாரின் பெயரில்
ஒரு பாடல் பாடியிருக்கிறாள். அதற்கு விநாயகர் அகவல் என்று பெயர். தெள்ளு தமிழிலே அவள் செய்திருக்கும் ஒரு அற்புதமான மந்திரம். இந்த விநாயகர் அகவலை உன் குழந்தைக்கு சொல்லிக் கொடு, இந்த வயது எளிதாக பற்றி கொள்ளும். 2-3 முறை நாம் சொன்னால் போறோம், அதற்கு பிறகு குழந்தைகள் அப்படியே பிடித்துக் கொண்டு கடகடா என்று சொல்ல தொடங்கி விடுவார்கள். அந்த சொல்லுக்கு அப்படி ஒரு சக்தி. ஏன், நமக்குள்ளேயே விநாயகர் அகவல் விரைந்து ஏறிவிடும். நாம் ரொம்ப ஆசையாக அதை வாசிக்கணும், அவ்வளவுதான். நல்ல விநாயகர் அகவலை சொல், அவள் நன்றாக படிக்க தொடங்கி விடுவாள். அந்த அகவலுக்கு அப்படி ஒரு சக்தி என்று சொல்லிவிட்டு அதற்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதையையும் அவர் சொல்கிறார். என்னன்னா, இந்த விநாயகர் அகவல் பாடுவதற்கான களம் இருக்கிறது, எப்பொழுது அவ்வை பாடினாள் என்று இருக்கிறது. அதை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நால்வர் பெருமக்களில் ஒருவரான நான் சுந்தரர்கிட்ட நாம போயிடணும். அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், ஞான சம்பந்தர் என்று நால்வர் பெருமக்களை சொல்லுகிறோம். இவர்களிலே ஒருவர் சுந்தரர். சுந்தரர் இறைவனால் பூவுலக மாயை இருக்கிறது அதை தெரிந்து கொள்வதற்காக பூமிக்கு அனுப்பப்பட்டவர். கைலாயத்தில் சிவகணங்களோடு ஒருவராக இருந்தவர். அங்கிருந்து பூவுலகத்திற்கு அனுப்பப்பட்டவர்களிலே ஒருவர். இறைவன் அவருக்கு வந்து ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறான். என்ன என்றால், எப்பொழுது உனக்கு இந்த பூவுலக வாழ்க்கை பிடிக்கவில்லையோ அப்பொழுது நீ கைலாயத்திற்கு வந்துவிடலாம், அதுவரை நீ இந்த பூமியிலே இருந்து கொள்ளலாம் என்று ஒரு வரத்தை சுந்தரருக்கு இறைவன் தந்திருக்கிறான். அந்த வகையில் வரம் பெற்ற சுந்தரருக்கு சேரமான் பெருமான் நாயனார் என்று கேரளத்தை, அதாவது சேர நாட்டை ஆளுகின்ற மன்னன் இருக்கிறானே, அவன் நண்பன். அவர் சேரமான் பெருமான் நாயனாரோடு திருவிஞ்சைக்களம் என்று சொல்லுகின்ற கேரளத்திலே இருக்கின்ற பொழுது அவருக்கு வாழ்க்கையின் மேல் ஒரு அலுப்பு வருகிறது. வாழ்ந்தது போதும், நாம் கைலாயத்திற்கு சென்று விடுவோம், இனிமேல் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து தெரிந்து கொள்வதற்கு எதுவும் இல்லை என்று அவருக்குள்ளே ஒரு எண்ணம் ஏற்பட்டு அவர் தன்னுடைய விருப்பத்தை இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறார். இறைவனும் தான் அருளிய வரத்தின்படி கைலாயத்திற்கு அவரை அழைத்துக் கொள்வதற்காக ஒரு விமானத்தை அனுப்புகிறார். அந்த விமானத்தில் அவர் ஏறிக்கொண்டால் அது கைலாயத்திற்கு வந்துவிடும். அவருக்கு மட்டும்தான் அதில் இடம். அந்த வகையில் அவர் திருவஞ்சைக்களத்து அரசனிடம் சொல்லிக் கொண்டு, நான் கைலாயம் புறப்படுகிறேன், எனக்கு இந்த பூவுலகத்தில் வாழ்ந்தது போதும் என்று ஆகிவிட்டது என்று சொல்லிவிட்டு கிளம்புகிறார். அவர் செல்வதை சேரமான் பெருமான் நாயனாரால் தாங்க முடியவில்லை. நீங்கள் காலமெல்லாம் என்னோடு இருந்து எனக்கு என்னை வழிநடத்துவீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன், இப்படி என்னை பாதியிலே விட்டுவிட்டு போனால் என்ன செய்வது என்று சேரமான் பெருமான் நாயனார், நானும் உங்களோடு வருகிறேன் என்று சொல்லவும், இந்த ரதத்தில் இந்த விமானத்தில் அழைத்துச் செல்வதற்கு வழி இல்லை, ஆனால் ஒரு வழி இருக்கிறது, கைலாயத்திற்கு இட்டுச் செல்லுகின்ற அற்புதமான பஞ்சாட்சர மந்திரத்தை நான் உமக்கு ஓதுகிறேன், அதை நீங்கள் உங்களுடைய பட்டத்து யானையினுடைய காதிலே ஓதினால் அதற்கு பறக்கும் சக்தி வந்துவிடும், அது உங்களை கைலாயத்திற்கு கொண்டு சென்று சேர்த்துவிடும் என்று சொல்ல அவர் அந்த மந்திரத்தை போதிக்க, அந்த மந்திரம் பட்டத்து யானை காதில் ஓதப்பட அந்த யானை கைலாயம் நோக்கி புறப்படுகிறது. யானையின் மேலே அரசர் ஏறி அமர்ந்து கொண்டு விடுகிறார். அவரை தொடர்ந்து அமைச்சர்கள் மற்றும் வீரர்கள், அற்புதமான இந்த அரசன் இல்லாத இந்த ஊரிலே நாம் மட்டும் எதற்கு வாழ்ந்து கொண்டு என்று வாளால் தங்கள் தலைகளை வெட்டி, அதாவது தங்களுக்கு தாங்களே சிரத்தை வெட்டி கொண்டு சுவேத தேகம் எடுத்து அவர்களும் பின்னாலே போகிறார்கள். அப்படி போகும்பொழுது வானவீதியிலே முதலில் சுந்தரர் விமானத்திலே செல்லுகிறார், அடுத்து பின்னாலே யானை மேலே சேரமான் பெருமான் நாயனார் செல்கிறார். அவருக்கும் பின்னாலே சேரமான் பெருமானுடைய அமைச்சர்களும் வீரர்களும் கூட்டமாக அவரை பின்தொடர்கிறார்கள். இவர்கள் அவ்வளவு பேரும் கைலாயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது யதார்த்தமாக சுந்தரர் கீழே பார்க்கும் பொழுது ஆற்றங்கரை ஓரமாக ஒரு மரத்தடியிலே பிள்ளையார் முன் நின்று அவ்வை பிராட்டி பூஜை செய்து கொண்டிருக்கிறாள். அந்த காட்சியை பார்த்த மாத்திரத்திலே சேரமான் பெருமான் நாயனாருக்குள்ளே ஒரு கிளர்ச்சி. அவ்வை பாட்டியை அவர் நன்கு அறிவார். அறிந்த நிலையிலே
பாட்டியை பார்த்து சொல்லிக் கொண்டு செல்லுவோம் என்று அந்த இடத்திலே விமானத்தை கீழே இறக்கி பாட்டியின் முன்னாலே வணக்கம் செய்தபடியே வந்து நிற்கிறார். அதற்கு பின் என்ன நடந்தது நாளை சிந்திப்போம்.